சென்னையை அடுத்த வண்டலூரில் பட்ட பகலில் வங்கியில் துப்பாக்கி முறையில் பணம் கேட்டு மிரட்டுவதால் வங்கியை சுற்றி வளைத்தனர் போலீசார். POH வங்கிக்குள் புகுந்த கொள்ளையர்கள் வங்கியில் பணம் இல்லாத காரணத்தால் வங்கி ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் பணைய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு 20 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி வருகின்றனர். அண்ணா நகர்ல ஒரு பெரிய வீட வாங்குறோம். நான் வீட கட்டுறேன், பக்கத்துல ஒரு மரத்தையும் கட்டி குடுக்கறேன், அதுல டெய்லியும் தொங்கிங்க. என்ன செய்ய தெரியுதா? ஹீரோக்கெல்லாம் டபுள் ஆக்ஷன் பண்ற படத்துல பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க கிளைமேக்ஸ்ல சந்திச்சுப்பாங்களே, அந்த சீன் தான் அது. ஐயோ, அவன் பொண்ணா இருந்தா கூட காங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது எப்படி பாக்கும்? Don't touch. I am coming from India. 200 கோடி போட வந்திருக்கேன். எங்க காட்டு? Now 200 crores ஆ? Yes. 200. எப்பா? பிச்சைக்காரன் படத்துல வர விஜயாண்டன் மாதிரி இருக்கார்ப்பா. எப்பா, நீ வேற என்ன சாவடிக்காதடா, போடா அப்படி போய் உட்கார்றா. ஒரு பைத்தியம் சார். ஆமா, இந்த மூஞ்சி முடியெல்லாம் பாக்கும்போது எனக்கு டவுட் ஆச்சு. மிகப்பெரிய மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு சுவிஸ் பேங்க்ல போடுறதுதான் வழக்கம். அவனுக்கு இதுதான் சுவிஸ் பேங்க். சுவிஸ் பேங்கா? ஐயோ, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் அர்ஜென்ட்டா இந்தியா போய் ஆகணும். நான் இந்தியா போனேன், சுவிஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. டேய், நான் எதியா ஃபோன் பண்ண? நான் இந்தியா போயிட்டேன்னு தெரியும். ஏப்பா டேய், நீ பைத்தியம் ஒத்துக்கற, சும்மா சும்மா கன்ஃபார்ம் பண்ண வேணாம் போடா. டேய், நானும் எத்தனையோ பைத்தியத்தை பாத்துர்க்கேன், இவன் என்னடா வித்தியாசமான பைத்தியமா இருக்கான். பாஸ், இந்தியால பணக்காரலாம் இப்படி தான் பாஸ் சுத்தினுக்குறானுங்க. சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்கட்டாவில் நடந்த ராபரி கேஸில் இந்த குரூப் தப்பிச்சிட்டாங்க சார். பணம் கொடுக்க லேட் ஆனதுனால பணிக்கு 8 பேரை கொண்டுட்டு தான் எஸ்கேப் ஆகிட்டாங்க சார். இது லாஸ்ட் இயர் மும்பையில் நடந்த ராபரி. கொள்ளைக்காரங்க தப்பிச்சு போகிறப்ப நடந்த ஃபைரிங்கில் அதில் 3 பேர் செத்துட்டாங்க, ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான். மச்சா, நாம் இங்கேருந்து தப்பிப்போன்னு நினைக்கிறேன். எனக்கு I am surrender. They lose. ஏன்டா கை தூக்குற? நம்ம கையில தான் கண்ணு இருக்குல்ல. அவன்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் கண்ணுடா, நம்ம கிட்ட இருக்கிறது டம்மி. அது நமக்கு மட்டும் வார்த்தலைவா? யாரு செட்டிங்க? வேங்க மக ஒத்தில வந்திருக்காம்ல, நில்லுன்னா மொத்தமா போங்கல பாப்போம். நீ எல்லாம் தலைவரே கலாய்க்கிறியா? நீ விசுவலப்பட்டி தானே, அடிக்கு வர உருவி கொடுத்தலையா? ஏய், செக்யூரிட்டி கையில இருக்கிற கண்ணை கீழே போடு சொல்லு. செக்யூரிட்டி கண்ணை கீழே போடியா? உள்ள இருக்கிறவங்க யாரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்க ரெடி பண்றோம். ஒரு மாதிரி ஒரு ஷேர் கம்மியாச்சு நினைச்சா உயிரோட தான் இருக்கியா? காடுக்கு பாத்துச்சா? பாத்தியா மச்சி, இப்ப பாரு, காடு இல்ல, காடு இல்லன்னு கடைசியா காடு தான் காப்பாத்திருக்கு.
ஆமா மச்சி, உனக்கு ஐஸ் கெட்டி, காடு தான் காப்பாத்துச்சு. ஐயோ ஜான்சி, காடு வேணுமா? ஏண்டா மூஞ்சியை பார்த்துட்டு அப்புறம்டா பொம்பளை வயசுல பேசினுக்குற, மாட்டின போ. ஏண்டா மாஸ்க் என்ன மறைச்சுக்க? ஜீவா, நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்படி பேங்க்ல கொள்ளடிக்கிற அளவுக்கு போயிட்டியே, உன்ன போய் நம்மன பாரு. இதுக்கே எப்படி சொல்றீங்க? உனக்கு இன்னொன்னு சொல்லிட்டு அவன் டாக்டர் இல்ல. ஐயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒருத்தன் அடிப்போமா? ஏழைக்கும் பணக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் துப்பாக்கி காட்டின உடனே மேனேஜர் எல்லா காசையும் தூக்கி கொடுத்துட்டான். ஆனா ஏழை கடைசி வரைக்கும் ஏழையாவே இருப்பான். நீ செத்துற போறா, இது வேற தேவையில்லாத பிரச்சனை. என்னடா பண்ணலாம்? வெளியாங்க முதல்ல நாங்க கேட்டதை அரேஞ்ச் பண்ணு. பானா லேட்டாவா லேட்டாவா இப்படிதான் ஆகும். பையா வாயாவா போட போட சார். என்ன சார் உங்களை போடான்ட்டா? முதல்ல ஆம்புலன்ஸுக்கு போன் போடியா? பேங்க் கொலையில் திடீர் திருப்பமாக பணம் தர தாமதமானதால் சற்று முன் உள்ளே ஒருவர் சுடப்பட்டுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. And we are expecting him not to be dead so far. ஏய் என்ன தியேட்டர்ல நேஷனல் ஆந்தம் போட்டமே நிக்கிறீங்க? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு வரதுக்கு மட்டும் லேட்டா வாங்க, இதுக்கெல்லாம் மட்டும் கரெக்ட் டைமுக்கு போயிருங்க. பேங்க்ல தானே வேலை செய்யற, எதுக்கு இப்படி மசாஜ் பார்லர்ல வேலை செய்யற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற? அது பின்னாடி அழுக்கா சரியா தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? அது டாட்டூ. எங்க காட்டு? அப்ப நான் பாத்துட்டுமா? அது ஈகிள் பாம்பு பாப்பா. இர பாத்து பாப்பா. டேய் சாவு மோனல இருக்கீங்க, சாப்பாடு மணி ஆச்சு, நான் சொல்றீங்க துப்பாக்கி சுட்டு சாவு வச்சிரோம் எல்லாரையும். ஸ்டாப்ல முன்னாடி வா, வா நீல் டவுன், முடி போடு போடு. ஒரு சலான் பிள்ளை பண்றது இன்னும் ஆட் அண்டி உங்களுக்கு. டிஜிட்டல் இந்தியா ஆனதாச்சு, போறது கூட ஆதார் கார்டு கேக்குறீங்க? தட் இஸ் மேக் இன் இந்தியா. ஏய் நீ ஒண்டியா பேசினுகிற, அச்சி சாவ வச்சிரு, வாய் வச்சு சுபறா. பொம்ம மூஞ்சி. ஏய் நான் மறிகிற பேங்க்ல வேலை செய்யறன்ற அதுப்பு தானே? அவங்க ஸ்டாஃப் அசிங்கப்படுத்தாதீங்க. யார் நாங்க அசிங்கப்படுத்துறோமா? நீங்க தான் எங்களை நம்பாம 10 ரூபாய் டம்ளர செயின்ல கட்டி வச்சிருக்கீங்க, 5 ரூபாய் பேனா அதை நூல்ல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, 8,000 கோடி 11,000 கோடி லோன் வாங்குறோம்லாம் ஃபாரின் கூட விட்டுருக்கு. அது மட்டும் இல்லப்பா, பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தாலாம் லேட்டா வெளியே அனுப்புறானுப்பா. நீ நைசா ஓம் பிரச்சனை உள்ள சொல்வாத என்ன? அவங்களுக்காக எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்றது? அது மட்டுமா? நாங்களே ஒரு நல்ல அட்ரஸ் வேணும் தான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரோம். இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தா ஐடி ப்ரூஃப் கூட அட்ரஸ் ப்ரூஃப் கூட 1,800 கேக்குறீங்க. லோன் வாங்கிட்டு வெளிநாட்டு கொட்டிங்கன்னா? ஏன் விஜய் மல்லையா கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கலையா? சொல்ற முக்கோன மூஞ்சி. ஏய் நீ என்ன அப்படியே எங்களோட நைசா சேரலாம் ரெண்டு பேர் ஒன்னா அவங்க உட்காருவாங்க, நீ உட்கார்ற. ஒரு
ஏண்டா குரங்கு என்ன? பின்ன குரங்க குரங்கு தான்டா சொல்ல முடியும். சுட்டிங்க சா வச்சிருவேன். ப்ரோ ப்ரோ ஒன்னால இல்ல. ஏய் யாரு நீ? வா பாத்தா தெரியல, டப்புன்னு பழகிட்டாப்லயே. நானும் உன் குரூப் தான் பா. ப்ரோ வாங்க, மேனேஜர் ஆண்டி தனியா இருக்குது, நம்ம போய் பேசலாம் வா. ஆண்டி பாரு, குழந்தைக்கு பால் குடுக்கற மாதிரியே தூக்கின்னு போறான்.